ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சஞ்சய் ஃப்ரம் அமேசிங் ஜங்கிள்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்துலேயே இருக்க அமேசிங்கான 5 ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசியில் சைனாவில் இருக்க அமேசிங்கான வேலையை பற்றின சூப்பரான இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெயின்ட்ரி ஃபாரஸ்ட், இந்த காடு வந்து ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த காடு வந்து ரொம்ப பழமையான காடுன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 110 மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த காடு இருந்து வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் தவளை இனங்கள் மற்றும் பூச்சி இனங்கள் அப்புறம் சின்ன சின்ன அருவிகள்னு இந்த காடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இந்த தவளைகள் மற்றும் பூச்சி இனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தவளைகள் மற்றும் பூச்சி இனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சவுண்டை நம்ம கேட்கும் பொழுது அந்த காட்டிலே படுத்து தூங்கிக்கலாம் போல் இருக்குமா, அந்தளவுக்கு ஒரு இனிமையான சவுண்டுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கேசவாரி அப்படிங்கிற ஒரு ஈமுக்கூலியோட இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை இனம் இந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பறவை இனத்திற்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தப்பி செல்லுதல். யார் கையிலுமே பிடிபடாமல் ஈஸியாக தப்பிச்சு போயிடுமா, அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த பறவைன்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாலுமே இது ஒரு சூப்பரான காடு தாங்க. க்ரூக்கட் ஃபாரஸ்ட், இந்த காடு வந்து போலாந்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காடுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்க மரங்கள்லாம் ஒரு வித்தியாசமான வடிவில் வளைஞ்சு அமைஞ்சிருக்கு. இந்த காடு வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு வளைந்த வடிவில் மரங்களை அமைச்சார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனால் 1930களில் இந்த மரங்கள்லாம் நடப்பட்ட பொழுது ஒரு வித்தியாசமான கருவி பயன்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் உலகப் போரின் போது அந்த டேங்குகள் இந்த மரக்கன்றுகள் மீது போனதாகவும் அதனால் இந்த மரங்கள் இந்த மாதிரி வளைந்து இருப்பதாகவும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம விருப்பத்தோடு பார்த்து ரசிக்கிற வித்தியாசமான காடுகளில் இதுவும் ஒன்றா நமக்கு காட்சி அளிக்குது. மான்ட்வெர்டி க்ளவுடு ஃபாரஸ்ட், இந்த காடு வந்து கோஸ்டாரிக்கால் அமைஞ்சிருக்கு. இந்த காடு வந்து ஏறக்குறைய 26,000 ஏக்கர் அளவுக்கு பறந்து காணப்படுது. கோஸ்டாரிக்காவில் அமைஞ்சிருக்க மேக காடுகளிலேயே இந்த காடு ஒன்று தான் அதிகளவு பறந்து காணப்படுற காடாக காட்சியளிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் இளமையானதாகவும் இந்த காட்டில் ஏறக்குறைய 2500க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், 100 வகையான பாலூட்டு இனங்கள், 400 வகையான பறவை இனங்கள், அப்புறம் 120 வகையான ஊர்வ இனங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள்னு பல பரிமாணங்களை உள்ளடக்கி நம் கண்களை கவரும் ஒன்றாக காட்சியளிக்குது. ரெட்வுட் நேஷ்னல் பார்க், இந்த காடு வந்து USAல கலிஃபோர்னியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த மரங்கள் தான் இந்த காட்டில் அமைஞ்சிருக்கு. ரெட்வுட் தேசிய மற்றும் மாநில பூங்காக்களில் 45% இந்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பழமை வாய்ந்த மரங்கள் வந்து 4 பூங்காக்களில் பரவி 158 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த காடுகள் காணப்படுது. இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாமே 116 மீட்டர் உயரம் வரை வளர்ந்து பார்ப்பவரை பயமுறுத்தும் வகையில் அசுர வளர்ச்சி பெற்று காணப்படுது. இந்த மரங்களோட உயரத்தை நம்ம குறிப்பிடணும்னா ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை இந்த மரத்து பக்கத்தில் வச்சோம்னா அந்த கட்டிடம் மிக சிறியதாக தெரியும். அந்த அளவுக்கு உயரமான மரங்கள் இந்த காட்டில் காணப்படுது. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயற்கையை மிஞ்ச எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்னோ பேம்பு ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் வந்து ஜப்பானில் அமைஞ்சிருக்குங்க. ஜப்பானில் இருக்க கியோட்டா அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு சின்ன ரயில் பயணம் செஞ்சோம்னா நம்ம ஆர்ஷியாமா மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டை வந்து சேருவோம். இந்த ஃபாரஸ்ட் வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களாலும் சரி அங்கே வர சுற்றுலா பயணிகளாலும் சரி ஒரு கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆகியுள்ளது. ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸாக ஆகியிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மூங்கில்கள் வழியாக இயற்கையான காட்சி உட்புகுந்து வெளிவரக்கூடிய சவுண்டானது ரொம்பவே ரசிக்கத்தக்க சவுண்டாக இருக்குங்க. இந்த சவுண்டு வந்து ஜப்பானிய அரசாங்கத்தால் 100க்கும் மேற்பட்ட ஒளிக்காட்சிகளில் இதுவும் ஒன்றா அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரசிக்கத்தக்க சவுண்டாக இருக்குங்க. நிஜமாலுமே இது பார்ப்பவரை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய காடு தாங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் சைனாவில் இருக்க சூப்பரான பள்ளத்தாக்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க அதை பார்க்கலாம். ஸ்வெசைகோ பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு வந்து சைனாவில் இருக்க சிஷுவான் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளத்தாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பள்ளத்தாக்கு வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாகவும் உலக உயிர்கோள இருப்பு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளத்தாக்கு வந்து மறுக்கவே முடியாத அளவுக்கு அழகானது தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற தெளிவான ஏரிகளாகட்டும், மூடிய சிகரங்களாகட்டும், இங்கே இருக்கிற மாபெரும் பாண்டா கரடிகளாகட்டும், இங்கே இருக்கிற பூக்களாகட்டும், பார்க்குற இடமெல்லாம் கண்கவர் விஷயங்களாக தாங்க இருக்குது. இந்த இடத்த சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா பூமியில் இருக்க சொர்க்கம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான இடம் தாங்க இது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, நம்ம உயிர் வாழ தேவை ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனையே உற்பத்தி பண்ணி தரது இந்த காடுங்க தாங்க. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் அதிகபட்ச ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரது இந்த காடுங்க தான். இப்படிப்பட்ட காடுகளை நம்ம பாதுகாக்காமல் விட்டோம்னா இப்போ நம்ம தண்ணியை விலைக்கு வாங்கி குடிக்கிற மாதிரி வருங்காலத்தில் ஆக்சிஜனை விலைக்கு வாங்கி குடிக்கிற நிலைமை ஏற்படலாம். இப்படிப்பட்ட அற்புதமான காடுகளை நம்மளால் முடிஞ்சவரை பாதுகாக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து காடுகளை பற்றின அமேசிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம அமேசிங் ஜங்கிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.